ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரேஸில் படிக்கக்கூடிய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான இந்த யுக்தி பேட்ச் அப்படிங்கிறது எப்படி போக போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தென் நீங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க சார் நான் வந்து எந்த குரூப்லேயும் நான் இல்லை டெலிகிராம் குரூப்பில் நான் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இல்லை நான் இந்த யுக்தி பேச்சுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நினச்சாலும் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் அதில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லிங்க்கில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நான் நான் ரேஸாக இருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் கீழே இதை ஷெடியூல் அப்படியே கொடுத்துருப்போம் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது என் வீட்டில் இருந்து படிக்கிறதுக்கு இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா சரி இந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ என்ன போய்ட்டுருக்கு ரேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நம்ம போய் கொண்டு போயிட்டுருக்கோம் என்ன சார் அப்படின்னா இலக்கு ஒன் எயிட்டின் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இலக்கு ஒன் ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு வீடியோலாம் போட்டோம் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி ஸோ இலக்கு ஒன் எயிட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் போது ஒன் எயிட்டி இலக்கு எதை எதை நோக்கி நம்ம கொண்டு இருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வைஸாக ஸ்கூல் புக்கில் இயல் வைஸாக உங்களுக்கு வீடியோ நடத்துவாங்க புக்கை போட்டு தென் அதுலேருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸோ ஒன் ஃபிஃப்டியோ ஃபிஃப்டி கொஸ்டின்ஸோ அந்த இயலில் எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து டெஸ்ட் வைப்பாங்க இப்போ அப்டூ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஏறக்குறைய நம்ம வந்து ஒரு பன்ன பதினொன்றாம் தேதி இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி என்ன போகும் அப்படின்னா டென்த்து ஏறக்குறைய நமக்கு இயல் டூ அல்லது த்ரீ வந்து ரிவிஷனில் நம்ம இருப்போம் அப்படின்னு அர்த்தம் டென்த்து இயல் டூ வந்து நம்ம ரிவிஷனில் இருப்போம் அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ இந்த டைமில் நம்ம பார்க்கக்கூடியது ஏன்னா காலையில் ஒன்று மதியானம் ஒன்று அப்படிதான் நம்மளுக்கு இயல் வைஸ் நடக்கும் ரேஸோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ நம்ம ஆறாவதுல ஆரம்பித்தோம் ஆகஸ்ட் மாதமே இதை ஆரம்பிச்சிட்டோம் டு இந்த செப்டம்பர் மாதம் மிட்ல நம்ம இலக்கு ஒன் எயிட்டி அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுறோம் தென் ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ்ல புதன்கிழமையே மேக்ஸ் தமிழ் முடியுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு மூணு நாள் மேக்ஸோட ரிவிஷன் செஷன் நமக்கு போகும் மேக்ஸோட ரிவிஷன் செஷன் நமக்கு போகும் சரி அடுத்த மூணு நாள் ஸோ இதை முடிச்சிவிட்டு பாருங்க இயல் வயது தமிழை முடிச்சிட்டிங்க ஆன்லைன் பே ஸ்டூடெண்ட்ஸு தென் அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸ் ரிவிஷன் முடிச்சிவிட்டு நம்ம நேராக எங்கே போக போகிறோம் அப்படின்னா இந்த யுக்தி பேட்சுக்குள்ளே நுழைய போகிறோம் யுக்தி பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா டெய்லியும் ஒரு ஜிஎஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த ஜிஎஸ்சை வந்து நடத்துவாங்க கிளாஸ் வந்து நடத்துவாங்க கிளாஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா நடத்த போகிறாங்க கிளாஸ் எடுப்பாங்க அது காலையில் ஃபைவ் டு சிக்ஸ் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன போகணும்னா கிளாஸ் போக போகுது டெய்லி ஒன் ஹவர் என்ன அப்படின்னா என்ன டாபிக் இருக்கோ அதை போட்டு நடத்த போகிறாங்க இந்துஸ் வேலி சிவிலைஸ்டேஷன் அப்படியும் குப்தாஸ் பற்றி ஓவர் வியூ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை படிக்கணும் தென் நைட்டு மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணுவாங்க தென் நைட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க நைட்டு எட்டு மணிக்கு உங்களுக்கு என்ன ஆகணும் அதுலேருந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் வந்து டெஸ்ட் வந்து அப்லோடாக போகுது தென் அடுத்த நாள் டியூஸ்டே பாருங்கள் டெல்லி சுல்தான் மொகல்ஸ் மராத்தாஸ் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு டேட் வைஸாக நீங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறீங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் கிளாஸ் போகும் தென் சாட்டர்டே சண்டேஸ்ல உங்களுக்கு ஃபுல் டே இருக்க போகுது ஸோ ஃபுல் டே மீன்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நல்லா ஞாபகம் வச்சுங்க சிக்ஸ்த் சிக்ஸ்த் டு டென்த்து தமிழ் ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க ஸோ அப்போ நீங்கள் அந்த ரெண்டு நாளில் தமிழ் ஆறாவது ஃபுல்லாக எழுத போகிறீங்க டேர்ம் வைஸ் ஆல்ரெடி இயல் வயசாக முடிச்சுட்டு டேர்ம் வைஸாக முடிச்சிருக்கீங்க ஃபுல் டெஸ்ட்டும் முடிச்சிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸி இப்போ அப்போ ஆறாவது ஃபுல் டேர்ம் வைஸாக எழுத போறீங்க மேக்ஸ் நம்ம ரிவிஷன் போட போகிறோம் சனிக்கிழமையும் சண்டேவையும் உங்களுக்கு மேக்ஸ் செஷன் வந்து போகும் சாட்டர்டே அண்ட் சண்டே மேக்ஸ் செஷன் உங்களுக்கு போகும் அதை வந்து மென்டார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஐம்பது கொஸ்டின் ப்ராக்டிஸ் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தென் அதுலேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எழுத போகிறீங்க இப்போ தமிழில் டேர்ம்வைஸாக நூறு நூறு எழுதுவீங்க மேக்ஸ்ல இருபத்தஞ்சி எழுதுவீங்க ஸோ இரநூத்தி எழுபத்தஞ்சு கொஸ்டின் இப்படிதான் உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போது ஸோ இப்போ என்ன போகுது அப்படின்னா ஸோ உங்களுக்கு சரியாக கன்வே ஆகலை அப்படின்னாலும் பரவாயில்ல கீழே ஒரு லிங்க் வச்சிருக்கேன் இல்லை உங்கள் நீங்கள் எந்த டெலிகிராம் குரூப்பில் இல்லைனாலும் நீங்கள் ரேஸோட ஆன்லைன் ஸ்டூடண்ட் இருந்தால் மட்டும் போதும் கீழே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் தென் எப்பயுமே வழக்கமா நம்ம ஆப்பில் போய் பார்க்கக்கூடிய ஃபோல்டு வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும் ஓகேவா இல்லை சார் நான் இயல் வயசு ஜெஸ்ட் நான் இப்போ எழுத ரெடியாக இருக்கேனாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்க பிரச்சனை இல்லை தென் அப்படியே நம்ம எது வரைக்கும் அதை பாருங்கள் அடுத்த வாரத்தில் என்ன போக போகுது டிபிஎஸ்பி ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் ஏன்னா உங்களுக்கு இங்கேயே என்ன போயிடும் அப்படின்னா பாலிட்டி ஒன்று போயிடும் இந்த இடத்துல பாலிட்டி ஒன்று நீங்கள் எழுதுறீங்க தென் அடுத்த வீக்கில் பாருங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஃபுல்லாகவே பாலிட்டி தான் போக போகுது ரெண்டாவது வாரத்தில் தென் மறுபடியும் செவன்த்து மேக்ஸ் போகும் அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரத்தில் உங்களுக்கு என்ன போக போகுது அப்படின்னா மேக்ஸ் சார் ஐஎன்சி போக போகுது இந்திய தேசிய காங்கிரஸ் போவோம் தென் அதுக்கு அடுத்த சாடே சண்டையில் மேக்ஸ் தமிழ் போவோம் சோ அப்புறம் ஃபிசிக்ஸ் போகுது அப்புறம் தென் கெமிஸ்ட்ரி அப்படியே வரிசையா வந்துடும் உங்களுக்கு சோ அப்ப சாட்டர்டே சண்டேஸில் உங்களுக்கு தமிழும் மேக்ஸும் போவோம் மற்ற நாட்களில் உங்களுக்கு ஜிஎஸ் போக போகுது மற்ற டேட்ல உங்களுக்கு ஜிஎஸ் வந்து அடுத்த நாட்களில் உங்களுக்கு போக போகிறோம் சரியா இதுதான் ரேஸோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னைக்கு முடியுது அப்படின்னா சோ லாஸ்டா நமக்கு என்னைக்கு முடிய போகுது அப்படின்னா பத்து பதினொன்று முடிஞ்சிடும் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ஃபுல்லா முடிச்சிருவோம் ரிவிஷனும் பண்ணிடுவோம் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரெடி ஆயிடும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த நாள் புக் வைஸ் டெஸ்ட்டு நம்ம போகிறோம் நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த நாள் புக் வைஸ் ஆறாவது ஏழாவது எட்டாவது சொல்லி புக் வைஸ் டெஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் சரியா இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்னன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி யுக்தி அப்படிங்கிற பேச்சுக்கு முன்னாடி இலக்கு ஒன்னேடினு ஆரம்பித்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அதை சரியாக உங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஆரம்பித்து ஒரு மாதம் ஆயிடுச்சு இல்லை சார் நான் அந்த பேட்சில் நான் இல்லைன்னா இப்போ நான் கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வைக்கிறேன் இதில் தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இலக்கில் ஒன் எயிட்டியில் ஜாயின் பண்ணிவிட்டு இயல் வயசு முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் வந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ஜிஎஸு நெக்ஸ்ட்டு மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ உங்களுக்கு இலக்கு ஒன் எயிட்டின் தமிழ் செஷன் வைஸாக போகுது தென் மேக்ஸ் ரிவிஷன் போகும் சரியா இதான் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் பிரச்சனை இல்லை இது இந்த ஷெடியூல் அப்படியே கீழே வச்சிட்றேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓன் யூஸ் யூஸ் பண்ணிக்கங்க ரே ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே கீழே ஒரு லிங்க் இருக்கும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க மறந்துடாதீங்க ஏன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாக மாறி மாறி இருக்கீங்க சரியா ஸோ தேங்க் யூ இது எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தான் வந்தோம் இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ மறந்துடாதீங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் இருக்கு ஜாயின் பண்ணுங்கள் க்ரூப் ஃபோரை பாஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ